தென்காசி மாவட்டத்தில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொக்கம்பட்டி, இக்பால் நகர், நாட்டார்பட்டி, வாசுதேவநல்லூர், ஓடைமருச்சன் ஆகிய இடங்களில் புதிய சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், KKSSR ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர், மக்களவை உறுப்பினர் ஸ்ரீராணிகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த மாவட்டத்தில் சுகாதாரத்துறையால் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய மருத்துவ கட்டிட பணிகளை பட்டியலிட்டார். பிரம்மாண்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 432 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு கட்டிடங்களும் அந்த மருத்துவமனைக்கு சம்பந்தமான மருத்துவ உபகரணங்களும் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தென் மாவட்டங்கள் அனைத்தும் பயன்பெறுகிற வகையிலான ஒரு பிரம்மாண்ட மருத்துவ சேவையை இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆற்றி வருகிறது. அவர்கள் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு ஏறத்தாழ 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் புதிதாக தந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாகவே இந்த அரசு பொறுப்பேற்கிற வரை தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 19 தான். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு புதிதாக 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்து அதற்கு ஏறத்தாழ 1068 கோடி ரூபாய் நிதியையும் தந்து இன்றைக்கு அதற்கான பணிகள் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், தென்காசியில் விரைவில் மருத்துவக் கல்லூரி அமையும் என்று கூறினார். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் இரண்டையும் 2 கண்களாக பார்க்கிறார்கள். ஒன்று எல்லோரும் படிக்க வேண்டும், இன்னொன்று எல்லோரும் உடல்நலத்தோடு சுகமாக இருக்க வேண்டும். இந்த இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் அந்த முன்னுரிமையின் காரணமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு உங்கள் முதலமைச்சர், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், தேர்தல் நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் என்று சொல்லித்தான் நீங்கள் எல்லாம் வாக்களித்தீர்கள். அந்த நன்றியை மறக்காமல் உங்களுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அருமை வேண்டும், அதற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பதையும் நம்ம முதலமைச்சர் மத்தியிலும் சொல்லியிருக்கிறோம், சம்பந்தப்பட்ட நம்முடைய அமைச்சர் மத்தியிலும் சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே போய் இந்த மருத்துவக் கல்லூரி வந்தால் எந்த இடத்துல கட்டலாம் என்பதை நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்த்ததை சரி செய்து விட்டு மீண்டும் ஒரு தடவை நம்முடைய அருமை மா சுப்பிரமணியில் வருகிற நேரத்தில் அந்த இடத்தை காட்டி அவர் மத்தியில் அப்ரூவல் வாங்கணும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தான் சந்திப்புகிற எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி.